வரி பாக்கியில் 20% மட்டுமே செலுத்தும்படி கடிதம் அனுப்பியும் செலுத்தாததால் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சொத்துக்களும் வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த 2011 அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சொந்த வாகனங்களில் வருமான வரித்துறை நடந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் கடந்த 2011 மற்றும் 12 முதல் 2018 முதல் 19 வரைக்குமான காலத்துக்கு சுமார் 206,48,00,000 ரூபாய் வருமான வரி பாக்கி வசூலிக்கும் வகையில் புதுக்கோட்டையில் உள்ள அவரது நிலங்களை முடக்கியும் 3 வங்கிக் கணக்குகளை முடக்கியும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தது. இதனை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு நீதிபதி அனிதா சுமத்து ஒன்று இன்று விசாரணை கண்டது. அப்போது வருமான வரித்துறை வரி வசூல் அதிகாரி குமார் தீபக் ராட்சி என்பவர் பதில் மனு தாக்கல் செய்தார். அறிக்கையில் அதில் கடந்த 2011 முதல் 12 2018 முதல் 19 வரையிலான காலத்துக்கு உரிய வருமான வரி செலுத்தும்படி உத்தரவு பிறப்பித்த போதும் வரி செலுத்தாததால் சொத்துக்களும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முடக்கப்பட்ட ஒரு வங்கிக் கணக்கில் கடந்த 2002 முதல் 23 அரசுக்கு 856,226 ரூபாய் செலுத்தியுள்ளதாகவும் அந்த கணக்கில் இருந்த சொத்து செலவுக்காக பணம் எடுத்துள்ளதாகவும் தெரிந்த நிலையில் தொகுதி பணிகளுக்காக எந்த பணத்தை எடுக்கவில்லை என பதில் மனு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோதனையின் போது சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களிலிருந்து விஜயபாஸ்கர் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆதாரம் இருந்ததால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரி வசூலுக்கு எந்த தடையும் இல்லை எனவும் விஜயபாஸ்கர் விளக்கம் அளிக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவும்